ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சோம். மீன் மார்க்கெட் போகும்பொழுது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. புரட்டாசி வேலை ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, நம்ம புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே மீன் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதனால் இப்போவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மீன் மார்க்கெட் போனோம். பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இல்லை அவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்பொழுது இப்போது இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனோமா, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரி அப்படியே வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் மார்க்கெட் போனோம். அங்கே போகும்பொழுது கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு, எதை எடுத்து வாங்குறதுனே தெரியல, ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் மார்க்கெட்லேயே வந்து பக்கத்தில் வாங்கினோன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. நாங்கள் என்ன வாங்கினோம்னு பார்த்திங்கன்னா இறால் வாங்கினோம், சங்கரா மீன் வாங்கினோம், ப்ளஸ் கணவாய் வாங்கினோம். எல்லாம் கம்மி கம்மியாக தான் வாங்கிக்கிட்டோம், ஏன்னா மறுநாள் வந்து திங்கக்கிழமைங்கிறதால திங்கக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக, மீந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக எல்லாம் கம்மி கம்மியாக வாங்கி ஒன் டே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கிட்டோம். அந்த இறால்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சோமவார விரதம் இருக்கிறவங்க வந்து திங்கக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அப்போ வாங்கிட்டு வந்து சங்கரா மீன் குழம்பும் கணவா ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு மீன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் அங்கே மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சது. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டிஃபன் என்னான்னு பார்த்திங்கன்னா இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு தான். காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மார்னிங் வைக்கிற குழம்பை விடவே, அதாவது மதியம் வைக்கல லஞ்சுக்கு வைக்கிற குழம்பை விடவே, அந்த நம்ம நைட்டு டின்னருக்கு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நல்லா ஊறி ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றிடலாம். சுட சுட இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் செம்மையாக இருக்கும். நாங்கள் நைட்டு எங்கள் வீட்டில் இதுதான் டிஃபன், வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன். பார்த்திங்கன்னா சங்கரா மீன் முள்ளும் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது நம்ம மீன் குழம்பு அப்போவே வச்சு அப்போவே சாப்பிட்றத விட கொஞ்சம் மீன் நல்லா ஊறி சாப்பிட்டோன்னா மீனும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். இதை விட காலையில் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஊறி சாப்பிட்டா தான் மீன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆமா, ஊற வச்சா தான் மீன் உங்க தட்டை விட்டு வெல்ல போகுது. ஆமா, தட்டலே இருக்கும். ஊறாம இருந்துச்சுனா தட்டை விட்டு அடுத்த தட்டுக்கு போய்டும். சரி சரி, இது வந்து எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டியர்ஸ். பை. மீன் குழம்பு எப்படி வைக்கிறது நிறைய வீடியோஸ்ல போட்டுருக்கேன். தேங்க்யூ டியர்ஸ்.